நெல்லை மாநகராட்சி வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் ரவுண்டானா மற்றும் சுற்றுப்புற சாலையில் பாதசாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக வியாபாரிகள் மற்றும் சாலையோர நடைபாதை வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்திக்கு பொதுமக்களிடமிருந்து புகார் வந்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின்படி மாநகராட்சி அதிகாரிகள் நெடுந்தாலைத்துறை உள்ளிட்ட குழுவினர் வண்ணார்பேட்டை ரவுண்டானா பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஈடுபட்டனர். இதில் கடைகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த மேற்கூரைகள், வாறுகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்புகள் ஜேசிபி மூலம் இடித்து அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சேகர், சாலை ஆய்வாளர் கண்ணன், பழனிராஜ், மாநகராட்சி செயற்பொறியாளர் நாராயணன், உதவி ஆணையாளர் லெனின், உதவி பொறியாளர் சிவசுப்பிரமணியன், சுகாதார ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு பணியில் ஈடுபட்டனா்.